ஹாய், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நித்ய சுரபி சந்தனமலை சாய்பாபாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறீங்களா? இது வந்து சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் கேம்ப் ரோட்லேருந்து மப்பேடு செல்கிற வழியில் வந்து இந்த கோயில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு மிராக்கிளான பாபா, சாய்பாபா கோயில் இது. இந்த இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். நம்ம இப்போ வந்து நான் உள்ளே வந்து காட்டுறேன். இதுதான் சந்தனமலை சாய்பாபாவுடைய உள் தோற்றம். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் வந்து சுவாமி இருக்கும். அடுத்தது நம்ம புட்டபுரத்தி சாய்பாபாவும் இங்கே இந்த ரைட் சைடில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இப்போ நான் காட்டுறது வந்து விஸ்வகர்மா, அதாவது தொழிலுக்குரிய தெய்வம். நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா, தொழில் நல்லா சிறக்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த விஸ்வகர்மாவுக்கு வந்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணி நம்ம இந்த கோயிலில் வந்து நம்ம கும்பிட்டுட்டு நம்மளுடைய கோரிக்கையை வச்சுட்டு போனோம்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து நடக்குதுங்க. நல்லா இது அம்மன், இதுதான் முதல்ல உத்தரவு கொடுத்த அம்மன் பாங்க. இந்த கோயில் சிறப்பு இதுதான். இது ஐஸ்வரேஸ்வரருங்க. இது வந்து ஐஸ்வரேஸ்வரர் இவர். இதுக்கும் நம்ம வந்து நம்ம கோரிக்கைகளை எல்லாம் வைக்கலாம். எல்லா விதமான இதுவும் நிறைவேறும் கண்டிப்பாக. இப்போ ஒரு குட்டி நந்தி இருக்குது அந்த இடத்துல. இப்போ பாதுகா இருக்குது, பாபாவுடைய பாதுகை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பாபாவுடைய சிலைகள் எல்லாமே அங்கே வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம தேவையான நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே, பாபா சிலைகள் எல்லாமே இருக்கு. இங்கே வந்து பாபாவுடைய உதிய வந்து வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே. இதுக்கு வந்து தினமும் ஆரத்தி நடக்குது. இது பாதுகை. இங்கே வந்து ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லா விதமான இதுவுமே இங்கே வந்து வாங்கிக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற கலசம் வந்து இங்கே இருக்குதுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இது மாதிரி ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்குறாங்க. 12 கலசங்களையும் வச்சுருக்காங்க. இது வந்து அதை பூஜை பண்ணி அந்த ஆகாஷம் சக்தியோடு உள்ளே இருக்கும். இதையும் எல்லோருமே வணங்கிட்டு போகணும். நம்மளுடைய தோஷ நிவர்த்தியெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். தோஷம் எதுவும் இருந்ததுன்னா நம்மளுடைய ராசிகளில் நிவர்த்தி ஆயிரும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய பூஜை பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. நம்ம வாங்கி வந்து சாமிக்கே வந்து நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு வரணும். தூப தீப ஆராதனை எல்லா இதுவுமே வச்சுருக்குறாங்க இங்கே. அதே மாதிரி புக்கு பார்த்திங்கன்னா பாபா சத்சரிதம் புக்கு இருக்குது. அந்த சந்தனம் பாபா, இது ஒரு அதிசயம் வந்து சந்தனம் பொழிஞ்சிருக்குது இந்த இடத்துல. வந்து சந்தனம் பொழிய வச்சுருக்கிறாரு பாபா, அது ஒரு அதிசயம், மிராக்கல் தான். அந்த சந்தனத்தை வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதுவும் நம்ம வாங்கிட்டு போய் பூசிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்பச்சனி, சனீஸ்வரனுடைய அந்த இதை வந்து வச்சுருக்குறாங்க இங்கே, இன்பச்சனி இது. அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா கல்யாண தூண் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாபா பக்கத்துலேயே ஒரு தூண் இருக்குது. அந்த தூணில் வந்து கல்யாணம் வந்து விரைவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து அந்த தாலியெல்லாம் வாங்கி நம்ம அதில் வந்து அந்த தாலி கயிறெல்லாம் நம்ம வந்து கெட்டி விடலாம். நேர்ந்துக்கிடுவாங்க, அதை நேர்ந்துக்கிட்டோன்னே வந்து கெட்டி விடுவாங்க. அது கண்டிப்பாக பாருங்கள், சீக்கிரமே கல்யாணம், விரைவிலேயே கல்யாணம் நிச்சயமாயிடும். அது ஒரு இது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோருமே வந்து இது பண்ணுறாங்க. பாருங்கள், குழந்தை வர வேணும்னாலும் இப்போ தொட்டிலெலாம் வாங்கி வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர். சித்திரகுப்தருக்கு கோயில் எங்கேயுமே இருக்காதுங்க, மேக்சிமம் இது வந்து இந்த கோயிலில் வச்சுருக்கிறாங்க சித்திரகுப்தரை. நம்மளுடைய பாவ கணக்குகளை எல்லாம் போக்குபவர் தான் சித்திரகுப்தர். அதனால் அவரையும் நம்ம வந்து கையெடுத்து வணங்கணும் கண்டிப்பாக. எந்த இதுனாலும் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிடணும். ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. கரெக்டாக 12 வியாழக்கிழமை நீங்கள் வந்து இங்கே பாபாவுக்கிட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்குது. என்னுடைய அனுபவத்திலையும் நான் சொல்கிறேன் இங்கே. அடுத்தது இங்கே ஒரு பிள்ளையார், ஐஸ்வர்ய கணபதி. ஓகேங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகல் தீபம், என்னென்ன எத்தனை விளக்குகள் ஏற்றணும், எத்தனை விளக்குகள் ஏற்றினா நம்மளுக்கு நல்லது அப்படின்னுங்கிற அந்த குறிப்பெல்லாம் இங்கே எழுதி போட்டிருக்காங்க. அதுபடி வந்து நிறையா பக்தர்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்கங்க. எல்லா விதமான டாலரு எல்லா இதுவுமே கிடைக்குது இங்கே. ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.